அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலேன அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற ஜீவன் உள்ள வரைக்கும் அவருக்காக வாழ்ந்து அவர் சித்தம் செய்து மடிகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தை சமர்ப்பணம் செய்யும் போது நம்முடைய உள்ளிந்திரியங்களையும் நினைவுகளின் தோற்றங்களையும் அறிகிறவர் நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நம் வாழ்வில் செயல்படுகிறவராக இருப்பார். தாவீதின் வாழ்விலிருந்து நாம் பார்க்கும்போது அவன் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பாலான நாட்களில் சவுலின் நிமித்தமாக தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வனாந்திரத்தில் கண்மலை குகைகளில் அடைக்கலத்தை வைத்திருந்தான். அத்தகைய போராட்டத்தின் பிரச்சனையான சூழ்நிலைமையில் அவன் கடந்து சென்ற போதிலும் அவன் கர்த்தரை நோக்கி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று கூறினான். மேலும் சங்கீதம் 104:33 நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்றும், எனக்கு நேரிடுகின்ற பிரச்சனைகள் என் தேவனின் மேல் நான் வைத்துள்ள அன்பை பிரிக்காது, நான் என் தேவனை குறித்து பாடுகின்ற சங்கீதங்களை பாடல்களை என் பிரச்சனைகள் ஒருபோதும் தடை செய்யாது, இந்த பிரச்சனைகளை என் தேவன் என் வாழ்விலிருந்து ஒரு நாள் மாற்றுவார், ஆகவே என் பிரச்சனைகளை பார்க்கிலும் பெரியவராயிருக்கிற என் தேவனை குறித்து நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் இந்த உலகத்தில் உள்ளளவும் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று கூறுகிறான். மேலும் சங்கீதம் 118:17 நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று விசுவாச அறிக்கை செய்து வாழ்வில் முன்னேறி சென்றான். கர்த்தர் அவன் இருதயத்தை உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அவன் நினைவுகளின் தோற்றங்களை புரிந்து அவன் வாழ்வில் அவன் கடந்து சென்ற வனாந்திர பாதையிலிருந்து விடுதலையை கொடுத்தார். அப்பொழுது அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று அறிக்கை செய்தான். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே தாவீதை போல சங்கட சமயங்களில் பிரச்சனையான சூழ்நிலைமையில் நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அறிக்கை செய்து தாவீதை போல முன்னேறுகிறவர்களாக இருக்கின்றோமா, அல்லது பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் கர்த்தரை தேடாமல் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் சூழ்ந்தாலும் கர்த்தரை சார்ந்து நிற்கிறவர்களாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து நமக்கு விடுதலையை நிச்சயமாக தருவார். அப்போஸ்தலனாகிய பவுலும் உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ எதுவுமே கிறிஸ்துவின் மேல் நான் வைத்திருக்கும் அன்பை என்னை விட்டு பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த நாளிலே நீங்களும் இப்படிப்பட்டதான நிச்சயமுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாக கர்த்தரை எல்லா சூழ்நிலைமைகளிலும் தேடுகிறவர்களாக மாறும்போது தாவீதின் வாழ்வில் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து வழி நடத்தியவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலே ஜெயத்தை தருவார். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அறிக்கை செய்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமா? நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேன்.